வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு நவராத்திரி சிறப்பு பதிவா துர்க்கை அம்மன் விக்கிரகங்கள் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஆல்ரெடி நம்ம வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க எல்லாரையும் பார்த்தாச்சு. கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க சீக்கிரமா துர்க்கையை காட்டுங்க அப்படின்னுட்டு. சோ அவங்களுக்காகவே இந்த பதிவு. பொதுவாவே துர்க்கை அம்மன் வந்து நம்மளுடைய துக்கங்களையும் துயரங்களையும் நீக்கக்கூடியவள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா இந்த துர்க்கை அம்மனை தான் சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம ராகு காலத்திலயும் சரி, ஒரு கஷ்டம் அப்படின்னா போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்கன்னு வாங்க. ஏன்னா அந்த கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னா துர்க்கையை தான் வழிபடணும்னு வாங்க. துர்க்கை அம்மன் நம்மளுடைய விளக்கு கடையில 2 இன்ச் உயரத்துல இருந்து 1.5 அடி உயரம் வரைக்கும் துர்க்கை அம்மன் இருக்காங்க. சிம்ம துர்க்கை அப்படின்றது இந்த அம்பாளோட பெயரு. துர்க்கையில நிறையவே துர்க்கை இருக்கு. அது மாதிரி நவ துர்க்கைனே இருக்கு. அந்த விக்கிரகம் கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நவ துர்க்கை வந்து தனியாவே நவராத்திரி கொண்டாடுறவங்களே இருக்காங்க. நவ துர்க்கைக்காகவே, துர்க்கைக்காகவே ஒரு நவராத்திரி இருக்கு, அதை செலிப்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இவ்வளவு துர்க்கை இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விக்கிரகங்களை ஒரே பதிவுல பார்க்க போறீங்க. துர்க்கை அம்மன்ல நாம இப்ப பார்க்க இருக்கிறது 2.5 இன்ச் 3 இன்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். ரொம்பவே குட்டியா இருக்கிறதுலே சின்னது அப்படின்னா அவங்கதான். அழகா கீழே பீடம் கொடுத்துருக்கிறதுனால அது விழுந்துருமா அந்த பயம் எல்லாம் இல்லாம ரொம்பவே அழகா இருக்காங்க. அது மாதிரி இந்த துர்க்கை வந்து சிங்கம் இல்லை, இது புலி மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய துர்க்கை. சிம்ம துர்க்கையில 4 இன்ச்ல வந்திருக்கக்கூடிய அம்மன். சிம்ம துர்க்கை அப்படின்னாலே கம்பீரம். அம்பாள் வந்து கம்பீரமா கரங்கள் எல்லாமே வந்து ஆயுதம் தாங்கி நிற்பா, அதனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதே அம்பாள் ஒரு 7 இன்ச் உயரத்துல இருந்திருக்கக்கூடிய அம்பாள். அந்த உயரம் கூட 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 நம்மளுக்கு அந்த தெளிவும் இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தா 10 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மன் பீடம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா ஹெவியும் கூட, ரொம்பவே அழகா செஞ்சிருக்கிறாங்க. வில்லு வாழு சூளம் எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அன்னை. பீடம் தான் டிஃப்ரெண்ட் ரெண்டுலேயுமே, பட் ஒரே அம்மன் தான். அந்த மாதிரி காப்பர்ல வந்திருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். காப்பர்ல துர்க்கை அம்மன் வந்து புதுசா வந்திருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. ஏன்னா இப்போ காப்பர் கலெக்ஷன் நிறைய பேர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த இவங்க இந்த துர்க்கை அம்மன் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த துர்க்கை அம்மன் வந்து பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவங்க. பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அம்பாள், சின்ன அம்பாள். ஏன்னா குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்காக செஞ்சது. இது மாதிரி விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எருமத்தலை மேலே அம்பாள் நிற்பாங்க. இதை தான் நம்மளுடைய எல்லா கோவில்கள்லேயும் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து ராகு கால பூஜைக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு துர்க்கைக்கு தான் நாம் வழிபடுவோம். அதுலேயே கொஞ்சம் 7 இன்ச்சும் 6 இன்ச்சும் உயரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவங்க. இது மாதிரி பஞ்சலோகத்திலேயே வந்து சிங்கத்து மேலையும் புலி மேலையும் அம்பாரின்னு சொல்லுவாங்களாம், அதுவும் வந்து துர்க்கை தான். புலி மேலே இருக்கக்கூடிய துர்க்கை, சிங்கத்து மேலே இருக்கக்கூடிய துர்க்கை. இந்த மாதிரி கருங்காலியில் அவ்வளோ அழகா துர்க்கை அம்மன். கருங்காலிலையும் நிறைய பேர் வந்து வச்சு வழிபடுறாங்க. இது நல்லா ஒரு 5 இன்ச் உயரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே தெளிவாக அழகா இந்த விக்கிரகம் வந்து வந்திருக்கு. இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய துர்க்கை அம்மன் அப்படின்னா இவங்களை சொல்லலாம். ரொம்பவே அழகா ஒரு 18-20 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே வேற என்னென்னவோ வாங்க வந்திருப்பாங்க. இந்த அம்பாள் தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நவராத்திரிக்காக இந்த அம்பாளையும் ரொம்பவே சிறப்பாக வர வச்சிருக்கிறோம். துர்க்கைகள்லேயே நாம இப்ப பார்க்கறது நவ துர்க்கை. நவ துர்க்கை வந்து போன வருடம் நவராத்திரியோட தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்தினோம். அதுக்கப்புறமும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா நவராத்திரி கொலுவுக்கே நம்ம நவ துர்க்கையை வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து வந்திருக்கிற நவ துர்க்கையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வட இந்தியாக்களில் நவ துர்க்கை வழிபாடுன்றது ரொம்பவே பிரபலம்.
இதுல ஒவ்வொரு துர்க்கைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, அத பத்தியும் நான் ஒரு பதிவு விரைவில் போடுறேன். நாம இன்னைக்கு பார்த்த இந்த துர்க்கையம்மன் விக்கிரகங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com-ல God Idol அந்த கேட்டகரியில உங்களுக்கு இந்த அம்பாள் வந்து துர்கைனே ஒரு கேட்டகரியே இருப்பாங்க. சோ நீங்க அதுல ஈஸியா செக் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் அதுல இல்ல, இந்த நான் இப்ப நீங்க இங்க பார்த்தது அதுல இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விளக்கு கடையோட வாட்ஸ்அப்புக்கும் நீங்க அனுப்பலாம். சோ உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு உடனே நாங்க ஆன்சர் பண்ணுவோம். பொருள் வந்து உங்களுக்கு இமிடியட்டாவும் அனுப்பி வைப்போம். சோ நீங்க வந்து தாராளமா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப வேகமான சேவை அப்படின்றது எங்களுடைய சேவையா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு நாளைக்கு பூஜை வச்சிருக்கேன்லாம் கால் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கும் இமிடியட்டா எப்படி அனுப்ப முடியும், அந்த பாசிபிலிட்டி எவ்வளவு சீக்கிரம் அவங்க கையில போய் சேர்க்க முடியும்ன்றத பாக்குறோம். சென்னை முழுக்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு டன்சோலையோ ஸ்விக்கிலேயோ எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சோ உங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்புல நீங்க அதை வாங்கிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.